ஹீரோ ஒரு பேய், இவங்க ரெண்டு பேரும் வச்சு தான் கதை அப்படின்னாரு. நான் என்ன சார் பண்ணுறேன் அப்படின்னா, நீ தான் பேய் அப்படின்னு. அப்படியா சார், ஓகே நடிக்கிறேன் சார். நான் மறுபடியும் நீங்கள் கூப்பிட்றீங்க அது மாதிரி வில்லனாக நடிக்கிறதுக்கு, நான் நடிக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னேன். சொல்லிவிட்டு உடனே ஓகே சார்னு சொல்லிட்டு வந்துட்டு, இந்த மாதிரி கனி சார் நடிக்கிறாரு, இந்த டேட்டு அவர் கொடுத்துருக்காரு அப்படின்னா போகலாமான்னா உடனே போகலாம் சார்ன்ட்டேன். அது வேறு கொரோனா பீரியடு ஃப்ரீயாக தான் இருந்தேன். அவர் கூப்பிட்டோன்னே போயிட்டேன். ஆனால் அங்கே போனதான் தெரியுது, பக்க பக்கமாக டைலாக் எழுதி வச்சுருக்கு, பெரிய பெரிய டைலாக்லாம் எழுதி வச்சுக்கிட்டு ரெடி ரெடி இருந்தார். காலையில் 6:30 வந்துட்டு 7 ஷார்ட்டு, காலத்தான் ஒரு 5 பேப்பரை, ஒரு 9 ஒரு 5 பக்கம் 6 பக்கம் டைலாக் கொடுப்பார். படிச்சுட்டு ரெடியாக இருக்க ஒரு 1/2 hour எடுத்துடலாம் அப்படின்னாரு. 1/2 hour தான் தருவார், உடனே ஷார்ட் அடினார். அதுக்கெல்லாம் வந்து நான் வந்து ப்ரிப்பேர் ஆகி தான் போனேன். அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவர் வந்து என்னடா 70 படம் எப்படி இப்படி டைரக்ட் பண்ணுறாருன்னா, அது ஒரு குடிசை தொழில் மாதிரி செய்கிறார். சாதாரணமாக செய்கிறார் ஒரு விஷயத்த. சினிமாங்கிறது வந்து அவருக்கு வந்து ஒரு ஃபிங்கர் டிப்ஸில் இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அவருக்கு இருக்குது. இதே நல்ல அவருக்கு நிறைய படங்கள் எடுக்கணும், நிறைய பேர் ஸ்டார் மேக்கராகவே இன்றைக்கி இருக்கணும். அவருக்கு நான் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு விடைபெற்றுக்கிறேன்.